Calm your mind with chakra-based meditation music. Saregama Karva Wellness. நீங்க சொல்றது ரொம்பவே கரெக்ட் அத்த. கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் அவ மூளை குறுக்கு வழியில யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம பிளான் மொத்தமா கெட்டு போயிடும். அச்சோ, வேண்டாம் வேண்டாம், நீ முதல்ல அவளை கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு அப்புறமா வா. ஆமா அத்த, கார்த்திக் வேற வெளியே போயிருக்கான். இந்த நேரத்துல அவ ஏதாவது பிளான் பண்ணாலும் பண்ணுவா. நான் போய் அஞ்சலியை பார்த்து கிளம்புறதுக்கு ரெடி பண்றேன். சரி சரி, கிளம்பு கிளம்பு போ. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்த. இன்னும் 48 நாளைக்கு நாம அஞ்சலி முகத்துல முழிக்க தேவையில்ல. கேக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? போ 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 போ. கடவுளே, விளக்கேத்த ஒரு மருமக வீட்டுக்கு வரணும்னு எல்லா மாமியாரும் வேண்டுவாங்க. ஆனா நான் விளக்கேத்த வந்த மருமகளை வீட்டை விட்டு அனுப்பணும்னு வேண்டேன். எப்படியாவது நடத்தி கொடுப்பா. என்ன தீவிரமா உட்கார்ந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா? தப்பிக்கிறதுக்கு எதுவும் பிளான் பண்றாலும் என்ன? அஞ்சலி, ரெடி ஆகாம உட்கார்ந்துட்டு இருக்க. பாதி துணி பேக் பண்ணாம அப்படியே கலைஞ்சு கிடக்குது. உங்க அம்மா வீட்டுக்கு போற ஐடியாவே இல்லையா? என்னடி, என்ன போக வைக்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இப்ப ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? படத்தோட கிளைமாக்ஸ் சிறப்பா போயிட்டு இருக்கு. இப்ப போய் படத்தோட ஓபனிங்க குறை சொல்லிட்டு இருக்க. உன் கிளைமாக்ஸ் ஏன் கையால தான் நடக்கணும்னு இருந்தா அதை மாத்தவா முடியும். சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கார்த்திக் வந்துடுவான். நீ சீக்கிரம் கிளம்பு. என்ன கிளம்ப சொல்றதுக்கு நீ யாரடி? நான் போவேன், போகாம இங்கேயே இருப்பேன். அத பத்தி நான் முடிவு பண்ணிக்கிறேன். உன் வேலையை பாருடி. என் வேலையே உன்னை துரத்துறதுதான். என்ன சொன்ன, முடிவு பண்ணிக்கிறியா? உனக்கு முடிவு பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சுமா. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். என்ன அஞ்சலி, நான் சொல்லிட்டே இருக்க நீ பாட்டுக்கு அமைதியா நிக்கிற? சரி இரு, நானே இந்த துணி எல்லாம் எடுத்து பேக் பண்றேன். இல்ல, துணிமணி இல்லாம உங்க அம்மா வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவ? பரவாயில்ல விடு, நானே எடுத்து வைக்கிறேன். நான் இந்த வீட்டை விட்டு போவேன்னு நீ கற்பனையில வாழ்றியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்ன பண்ண போற? குழந்தைக்கு ஆபத்துன்னு ஜோசியர் சொன்னதை கேட்டு கார்த்திக்கும் பயந்து போயிருக்கான். அவனும் உன்னை இங்க இருக்க விடமாட்டான், நாங்களும் விடமாட்டோம். அப்புறம் எப்படி நீ இங்க இருப்ப? நோ சான்ஸ். போறது போற, பேசாம உங்க அம்மா வீட்ல இருந்தே குழந்தைய பெத்துட்டு வந்துடுற. அச்சோ, நீ கர்ப்பமாவே இல்லையே, அப்புறம் எப்படி நீ குழந்தை பெத்துக்குவ? ஓ, அதனாலதான் இல்லாத குழந்தைக்கு எதுக்கு ஆபத்து வரப்போதுன்னு இந்த வீட்லயே இருக்கணும்னு அடம் பிடிக்கிறியா? யாரடி கர்ப்பமால? நீ வந்து பாத்தியா? ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தைய வயித்துல இருக்கு. டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. நடுவுல நீ யாரடி? அங்க தாண்டி எனக்கு ஒரு டவுட். முதல்ல ஒரு குழந்தை இருக்கறதா டாக்டர் சொன்னதா வந்து சொன்ன. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு குழந்தை அடிஷனலா இருக்குன்னு சொன்ன. அது யாரடி உன் டாக்டர்? ஓ, அந்த மாலினி தானே உன் டாக்டர். அவ என்ன டாக்டரா இல்ல துப்பறிவாளரா? இன்ஸ்டால்மெண்ட்ல கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கா? உன் வயித்துல எந்த குழந்தையுமே இல்லைன்னு ஸ்கேன் பண்ணாமலேயே இந்த இலக்கியா டாக்டர் கண்டுபிடிச்சிட்டா. ஆனா உன் போலி கர்ப்பம் இருக்குல்ல, அது இன்னைக்கு உனக்கு ஆப்பு வச்சிருச்சு. இல்லாத கர்ப்பத்தை இருக்குன்னு நீ சொல்லலாம், போலி கர்ப்பத்துக்கு ஆபத்துன்னு நான் சொல்லக்கூடாதா? இன்னையோட உன் சாப்டர் க்ளோஸ். சரி கிளம்பு, நீங்க இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் எங்களுக்கு ஆபத்து. குழந்தைக்கு ஆபத்து. வாடி போலாம். நானும் உன்னை இங்க இருக்க விட முடியாது. வாடி. ஏய் நில்லடி. நான் வரமாட்டேன். என்ன பண்ணணும் எனக்கு தெரியும், நீ போடி. கார்த்திக் எங்கப்பா போயிருக்க? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அஞ்சலிய கூட்டிட்டு போக வேண்டாமா? இல்லம்மா, ஒரு அர்ஜென்ட் கால்ல தான் பேசிட்டு வந்தேன். அஞ்சலி எங்க? தோ மேல ரெடி ஆயிட்டு இருக்கா. இலக்கியா கூட்டிட்டு வர போயிருக்கா. இரு அஞ்சலி. அம்மாடி சீக்கிரமா வா, கார்த்திக் வந்துட்டான். பாத்தியா, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு கார்த்திக்கே வந்தாச்சு.
இனி உன்னால தப்பிக்கவே முடியாது. போலாமா? அஞ்சலி சீக்கிரமா வா, கார்த்திக் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பாரு அத்தையே எவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்னு. நீ என்ன டார்ச்சர் கொடுத்திருந்தா அவங்க உன்ன வெளிய அனுப்ப இப்படி துடிப்பாங்க? இலக்கியா அத்த சீக்கிரமா கூட்டிட்டு வாயே. இதோ வர அத்த. கார்த்திக் பாவம் அஞ்சலி, ரொம்ப நாளா இங்கேயே இருந்து பழகிட்டால, இப்ப அம்மா வீட்டுக்கு போறதுக்கு கஷ்டப்படுறா போல இருக்கு. ஆமாமா, அவ நான் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவா, அத நீ ஒத்துக்காத. அவ இங்க இருந்தா ஜோசியர் சொன்ன மாதிரி அப்புறம் குழந்தைங்களுக்கு தானே ஆபத்து, நமக்கு என்னப்பா வாரிசு தானே முக்கியம். ஐயா நான் அவளை இங்க இருக்க விடவே மாட்டேமா. நீ உண்மையான கர்ப்பிணியா இருந்தா இந்த பேக நானே எடுத்துட்டு போயிருப்பேன். நீதான் போலியாச்சே, நான் எதுக்கு எடுத்துட்டு போனும்? இந்த புடி நீயே எடுத்துட்டு வா. வாடி குள்ள நரி வா. இலக்கியா அஞ்சலி எங்க? இதோ வந்துட்டு இருக்காத்த. வர வர. அஞ்சலி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா? அது வந்து கார்த்திக். ஏய் டேப்லெட் தானே, அதெல்லாம் உள்ள எடுத்து வச்சிட்டேன், நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அதுல அது வந்து இரு இரு சத்துமாவ தானே, இரு இரு என்ன யோசிச்சிட்டு. சரி வா. கார்த்திக் என்னாச்சு? எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி வேணும். இரு தண்ணி தானே இப்ப வரும் பாரு. என்ன பாரு மேஜிக் எல்லாம் பண்றாங்க. கார்த்திக் அஞ்சலி பாவம் இங்கேயே வசதியா இருந்து வாழ்ந்துட்டா, இப்போ அவங்க வீட்டுல அந்த மாதிரி வசதி இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா அவங்க அம்மா கிட்ட சொல்லு, நல்லபடியா பாத்துக்கணும்னு. நமக்கு நம்ம வாரிசு தானேப்பா முக்கியம். இன்னும் 48 நாளைக்கு அவளுக்கு இந்த வீட்டோட ஞாபகமே வரக்கூடாது. அந்த மாதிரி பாத்துக்கணும். அஞ்சலி உன் வயிற்ற பார்த்தா உள்ள குழந்தை இருக்கிற மாதிரியே தெரியல. 48 நாள் கழிச்சு வரும்போது வயிறு பெருசா இருக்கணும். என்ன அஞ்சலி டைம் ஆயிட்டே இருக்கு, போலாமா? நான் இந்த வீட்லயே இருந்து பழகிட்டேனா போறதுக்கு எனக்கு மனசே இல்ல. நான் இங்க இருந்துக்கிறேன். நான் சொன்னேனா பாரு. ஐயோ மருமகளுக்கும் மாமியாருக்கும் என்ன ஒரு வேவ்லெந்த்? என்ன வேவ்லெந்த்? நீ இப்படிதான் சொல்லுவ, ஆனா இங்க இருந்தா குழந்தைக்கு ஆபத்து, கூட்டிட்டு போயிடுன்னு அம்மா சொன்னாங்க. இப்பதான் சொன்னாங்க, நீயும் அதே தான் சொல்ற. இல்ல நான் உண்மைதானே சொன்னேன். உங்க அம்மா வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் இருந்தா அங்கேயும் பழகிடும்ல. போலாம் போலாம் வா. ஆமா அஞ்சலி நல்லபடியா போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். அம்மா போயிட்டு வரோமா? அங்க போயிட்டு எனக்கு கால் பண்ணு. சரியா? நாங்க அங்க போயிட்டு உங்களுக்கு கால் பண்றோம். ஓகே ஓகே சரி. அஞ்சலி பாருமா, அஞ்சலி சீக்கிரமா தண்ணி எடுத்து தெளிங்கம்மா. அஞ்சலி அஞ்சலி குடுங்கம்மா. என்னாச்சு தெரியல. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.